கடந்த இரண்டு வாரங்களாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 20 குறிப்புகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தேன். கடந்த இரண்டு வாரங்களிலே 15 குறிப்புகள் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, பிரதர்ஸ் மீட்டிங்கில் அருமையான தம்பிமார் எப்தா அபிஷேக் 15 குறிப்புகளையும் வரிசையாக தெளிவாக சொன்னார்கள். இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் கேட்கும்போது மிக ஆச்சரியமாக இருந்தது. பிரியமானவர்கள், மகள் லிடியா, நேபாள் தம்பி சுரேந்தர், அவர்களும் 15 குறிப்புகளை நல்ல வரிசை கிரமமாக அழகாக சொன்னார்கள். இப்போ இந்த தமிழ் ஆராதனையில் கடந்த வாரம் நான் பேசின 5 குறிப்புகள் எத்தனை பேருக்கு நினைவு? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஒரு சிலருக்கு நினைவு இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நினைவு இருக்குது. இந்த 15 குறிப்புகளை யாரெல்லாம் வரிசையாக சொல்ல முடியும்? ஹேனா 15 குறிப்புகள் நினைவு வச்சுருக்கிறாங்க. வாங்க, நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி ஹேனாவை உற்சாகப்படுத்துவோம். முதல்ல அது நேற்று கடந்த வாரத்தில் பார்த்து 5 குறிப்புகளை சொல்கிறியம்மா, சொல்லுங்கள். 11வது பாயிண்ட் என்ன? ஆத்மாக்களை ஆதாயம். ஞானம் உள்ளவன் எல்லாத்தையும் சண்டை போட்டு எல்லாரும் விரட்டி விட மாட்டான். ஆத்மாக்களை நல்லா வின் பண்ணுவான், ஆதாயம் பண்ணுவான். அது ஞானம் உள்ளவன். வெரி குட். 12வது, ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். எப்படி அந்த பலன் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல அறிவை வளர்க்கறதுனால, குறிப்பாக வேத அறிவு, தேவனை பற்றிய அறிவு, அப்படியே வாக்கு தத்தங்களுடைய அறிவு, இந்த அறிவை அவன் வளர்ப்பதினாலே அவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பான். அவன் மரண இல்லின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டான். ஆண்டவுடைய கூட இருக்கிறார் என்ற அறிவு அவனுக்கு உண்டு. அறிவு, ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். என்ன பலன்? அறிவை வளர்ப்பதினாலே உள்ள பலன். வெரி குட். ஞானம் உள்ளவன் தாழ்ந்த சிந்தை உடையவன். இவ்வளோ பலன் இருந்தாலும் ஞானம் உள்ளவன்கிட்ட ஒரு தாழ்ந்த சிந்தை வரும். ஞானம் உள்ளவன்கிட்ட ஒரு தாழ்ந்த சிந்தை வரும். வெரி குட். தன்னுடைய வழிகளை அறிந்திருக்கும். அவன் நம்ம போகிற எங்கே போனோம் என்ன ஆகிறோம் என்று தெரியாமல் இல்லை. அவன் நல்ல வழி, நான் இந்த வழியில் போகிறேன், இந்த வழியில் போனால் கண்டிப்பாக நான் மோட்சம் போய் சேர்ந்துடுவேன். எண்டு மோட்சம். இப்படி இப்படிலாம் நான் காரியங்களை என் வாழ்க்கையில் செய்தேன்னா முடிவில் நான் மோட்சம் போய் சேர்ந்துடுவேன். அவன் தன்னுடைய வழியை அறிந்திருக்கிறான். இருதயத்தை அடைத்து பிரியமானவர்களே, அவன் தன் இருதயத்தை ரெஸ்ட்ரெயின் பண்ண தெரியும், கண்ட்ரோல் பண்ண தெரியும், நியந்திரிக்க தெரியும். என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, யார்கிட்ட எதை சொல்லணும், அவனால் தன் இருதயத்தில் வைத்து எல்லாவற்றையும் சிந்திக்க தெரியும். அது அவன் ஒரு ஞானம் உள்ளவன். அவன் காரியங்களை தன்னுடைய இருதயத்தில் வைக்கிறான். நல்ல அருமையான கடைசி 5 பாயிண்ட்டையும் சொன்னாங்க. அதுக்கு மேலே முதல் 10 பாயிண்ட்ஸை ஒரு ரிவைஸ் பண்ணிடுவோம். யாருக்கெல்லாம் அந்த 10 பாயிண்ட்ஸ் நினைவு இருக்குது? சார், 10 பாயிண்ட்ஸ் நினைவு இருக்கவங்களை கூடுவோம். அருமையான மகளுக்கு நல்லா ஒரு பலத்த கரகோசை எழுப்பி நல்ல 5 பாயிண்ட்ஸ் சொன்னது மாத்திரமில்லை, 10 பாயிண்ட்ஸ் அவங்க நினைவு இருக்குது, அதுக்கும் சேர்த்து கை தட்டிடுங்க. இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம். லிசி வாங்க, ஃபஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள். பெற்றோர்களை மகிழ பண்ணுவான், மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு, அதாவது நம்ம மேலே யார் அக்கறையாக இருக்காங்களோ, குறிப்பாக பெற்றோர், அதே மாதிரி ஆவிக்குரிய பெற்றோர், இவங்க ஆசிரியர்கள் என்ன, நம்ம பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்களையும் சேர்த்துக்கொள்ளலாம். இவங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஓரளவு அக்கறை உள்ளவர். நம்மேல் அக்கறையாக இருக்கிற வேதனைப்படுத்தக்கூடாது. அவர்களை கனம் பண்ணி, அவர்களை மகிழ பண்ணி பழக வேண்டும். 2வது, போதகத்தை ஏற்றுக்கொள்வான். போதகத்தை ஏற்றுக்கொள்வான் என்பதை விட திருத்தங்களை நம்மளை யாராவது கரெக்ட் பண்ணும்போது, நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க என்று இல்லாதபடி அந்த கரெக்ஷன்ஸை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். 3வது, ஆலோசனைகளை கேட்டு. 4 பேர் ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்தது, எனக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழியில் நான் நடப்பேன் என்று இல்லாதபடி ஞானம் உள்ளவன் ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்பான். ஆலோசனை சொல்ல அதிகமாக இருந்தால் காரியம் சித்திக்கும். நல்ல ஆலோசனை கேட்டு யுத்தம் பண்ணுவான். அவர் தேவனுடைய பேரே ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அப்போ ஞானம் உள்ளவன் ஆலோசனைகளை கேட்பான். 4வது, கட்டளைகளை ஏற்றுக்கொள்வான். கட்டளைகளை ஏற்றுக்கொள்வான், அதான் நம்ம வாழ்க்கையுடைய பிரின்சிப்பிள். வீட்டில் சில ரூல்ஸ் இருக்கும், சபையில் சில ரூல்ஸ் இருக்கும், ஸ்கூலில், உங்கள் பணித்தளத்தில்,
எல்லாவற்றுக்கும் மேலாக வேதத்தில் சில ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸை ஏற்றுக்கொள்வான், அந்த ரூல்ஸுக்கு கீழ்ப்படிவான். தேசத்தில் சில ரூல்ஸ் இருக்கும், சாலை விதிகள் இருக்குது, இந்த விதிகளுக்கு கீழ்ப்படும். அந்த விதிகள் தான் நம்முடைய வாழ்க்கையை எளிமையாக இனிமையாக மாற்றுகின்றன. எப்போதெல்லாம் விதிகளுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிரமமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். விதிகளுக்கு கீழ்ப்படியும் போது இனிமையான இலகுவான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். அவன் விதிகளுக்கு கீழ்ப்படிவான். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வான். ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக மற்றவங்க நம்மை கடிந்து கொள்ளும்போது எதிர்க்க மாட்டான், அதை ஏற்றுக்கொள்வோம். பரிசுத்தவான்களுடைய குட்டு தலைக்கு அபிஷேகம், அதான் எனக்கு இருக்கிற ஒரு அனாயின்றி, அதான் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரு ஔஷதம் என்று கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை. அறிவை சேகரிப்பான். அது வெறுமனே நான் சொன்னது போல் அமெரிக்கா ஜனாதிபதியார் ஒரு புஷ் செத்தார், அவர் ஹெச் புஷ்ஷா அப்படிலாம் போட்டு ரொம்ப மண்டை உடைக்க மாட்டா, தெரிந்து கொள்வது நல்லது. ஆனால் வாழ்க்கைக்குரிய அறிவு, பரிசுத்தரை அறிகிற அறிவு, நித்தியத்தை குறித்த அறிவு, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அறிவு, இந்த அறிவை நிறைய சேகரிப்பான். என்ன செய்தால் என்ன கிடைக்கும் நல்லா அறிந்து கொள்வான். வேத அறிவை அறிந்து கொள்ள எப்படி இருந்தால் நம்ம வெற்றி வாழ்க்கை செய்ய முடியும், இந்த அறிவுனாலே நிரம்புவான். இட்ஸ் வெரி குட் பாயிண்ட். அவன் அறிவை சேகரிப்பான். ஏழாவது, நாவு அறிவை பயன்படுத்த. அந்த அறிவை சேகரிக்கிறதுனால மாத்திரம் ஞானம் விளங்கிறாது, அந்த அறிவை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவை ஏதோ வேத வினாவிடை போட்டிக்காக பயன்படுத்துவதில்லை. இப்போ ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் இருக்குது, ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடத்தை நிரப்பு, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அடிமை அப்படின்னு எழுதுகிற அறிவுனால பிரயோஜனம் கிடையாது. இப்போ எனக்கு அறிவு இருக்குது, கடன் வாங்கினா கடன் கொடுத்தவனுக்கு நான் அடிமையாக போயிடுவேன். எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, சர்ச்சில் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, பைபிள் இருக்குது, நான் வாசித்தேன். கடன் வாங்கினா கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாயிருவோம், தெரியும். இந்த அறிவு இருக்குது, இந்த அறிவு இருக்குமானால் இந்த அறிவை சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த அறிவை சரியாமல் பயன்படுத்துறது என்றால் என்ன, கடன் வாங்க மாட்டேன், ஆ அதெல்லாம் கட்டிடலாம், அதெல்லாம் சமாளிச்சிடலாம், எப்படியாவது நடக்கும் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மதியனை நெடுகவே போய் தண்டிக்கப்படுகிறேன், நெடுகவே போய் தண்டிக்கப்படுகிறதா, சமாளிச்சிடலாம், இப்படி செய்திடலாம் என்று யோசித்து யோசித்து அவன் தன்னுடைய அழிவை பார்த்து கொள்ளுகிறான். ஞானமுள்ளவன் தான் அறிந்திருக்கிற அறிவை சரியாக பயன்படுத்துவான். எட்டாவது, அவன் நாவு அறிவை கற்பிக்கும். அவனுடைய நாவில் அவன் பேசினாலே மற்றவங்களுக்கு கொஞ்சம் அறிவு வரும். அவன் பேசுவதே மற்றவர்களுக்கு கல்வியாக இருக்கும், மற்றவர்களுக்கு வேதனையை தருவதல்ல, மற்றவர்களை சோர்ந்து போக பண்ணுவதல்ல, மற்றவர்களுக்கு ஐயப்பாடுகளை உருவாக்குவதல்ல, மற்றவர்களுக்கு தெளிவை உண்டாக்கக்கூடிய அறிவை கற்பிக்கக்கூடிய வார்த்தைகள் அவனுடைய நாவிலிருந்து வெளிப்படும். ஒன்பதாவது, அவன் நாவு ஔஷதம். அவனுடைய நாவு ஒரு டானிக், நாட் ஓன்லி மெடிசின், இட்ஸ் அ டானிக், ஒரு ஔஷதம். கேட்குறவங்களுக்கு அதில் தேனும் இருக்கும் பால் இருக்கும், அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடும். அவங்க நாவு ஒரு ஔஷதம். பத்தாவது, அவனால் கோபத்தை ஆற்ற முடியும். அவனால் பிறருடைய குறிப்பாக மேலான அதிகாரிகளுடைய அந்த பிள்ளையால் அப்பாவுடைய கோபத்தை மாற்ற முடியும், அந்த மனைவியால் கணவனுடைய கோபத்தை மாற்ற முடியும், அந்த பணியாளியால் ஆஃபீஸருடைய கோபத்தை மாற்ற முடியும், அதிகாரிகளுடைய கோபத்தை, மேலானுடைய கோபத்தை. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அவர்களுக்கு இருக்கும். இது ஞானியினுடைய அடையாளம். 10 குறிப்புகளையும் 2 வாரமானாலும் மிக தெளிவாக சொன்னேன். அருமையான மகளுக்கு எல்லோரும் கரங்களை தட்டி நம்ம பாராட்ட தெரிவிப்போமா? நாம் தொடர்வோம். ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், காப்பாற்றப்படுவான். இன்றைக்கு இந்த 3வது பாகத்துக்குள்ளே நாம் வருகிறோம். 16வது குறிப்பிலிருந்து நாம் கவனிக்க போகிறோம். ஞானமுள்ளவன் ரட்சிக்கப்படுவான். 16வது குறிப்பு, நீதிமொழிகள் 14:16 வசனம் வாசியுங்கள். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான்.
மதியினனும் மூர்க்கம் கொண்டு துணிகரமாக இருக்கிறான். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் என்று சொன்னால், தீமையை கண்டு பயந்து என்றல்ல, மூல மொழியிலே காஷியஸாக இருந்து எச்சரிக்கையாயிருந்து கவனமாயிருந்து தீமைக்கு தீயவர்களுக்கு விலகுகிறான். மூடனும் கவலீனமாக இருந்து ரெக்லெஸ்ஸாக ஒரு அதை குறித்து எச்சரிக்கையற்றவனாக இருந்து நெடுகவே போய் தண்டிக்கப்படுகிறான். இப்போ தீமை என்றால் என்ன? தீமைன்ற ஒன்று இருக்கா? தீமை என்பதெல்லாம் சமுதாயத்தில் நாமே கற்பித்ததா? ஒருவனுக்கு நல்லதாகப்படுகிற ஒன்று இன்னொன்றுக்கு தீமையாகப்படுகிறதா என்றெல்லாம் சில ஆராய்ச்சிகள் உண்டு. ஒரு முறை டாக்டர் ரவி சகரியாசுடைய கூட்டத்தில் ஒருவன் எழும்பி கேட்டான், தீமெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன் மேன்ஸ் பிரெட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன். ஒருத்தனுக்கு அந்த பிரெட் நல்லா இருக்குது, ஒருத்தனுக்கு அது பாய்சனாக இருக்குது. ஒரு லட்டு ரொம்ப பலவீனமாக இருக்கிறவனுக்கு, இப்போ ரொம்ப சக்தி தேவைப்படுறவனுக்கு அந்த லட்டு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது ஒரு லட்டை சாப்பிட்டாச்சுன்னா நல்ல எனர்ஜி வரும். அதே லட்டு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், சர்க்கரை நோய் உள்ளவனுக்கு அதை எடுத்து வச்சாலே உயிர் போயிடும். ஒருவனுக்கு அது விஷமாக இருக்குது, அந்த லட்டு சர்க்கரை நோய் உள்ளவனுக்கு விஷமாக இருக்குது. அதே லட்டு ஒரு பலவீனமாக இருக்கிற ஒருவனுக்கு, ரொம்ப வீக்காக இருக்கிற ஒருவனுக்கு அந்த நேரத்தில் அது சக்தியை கொடுக்குது. அது மாத்திரம் நல்ல ஒரு இனிப்பை தருகிறது, ஒரு நல்ல ஒரு பலகாரமாக இருக்கிறது. இப்போ லட்டு தீமை என்று சொல்ல முடியுமா? ஒருவேளை லட்டு சர்க்கரை நோய் உள்ளவனுக்கு தீமையாக இருக்கலாம். லட்டு தீமையா தீமை இல்லையா என்று எப்படி சொல்ல முடியும் என்ற கருத்தில் ஆங்கிலத்தில் கேட்கிறான். அப்போ ரவி சக்கரியாஸ் கேட்டார், நீ சொல்கிறது ரொம்ப சரிதான்ப்பா, உனக்கு வீட்டில் பொண்ணு இருக்குதா அப்படின்னாரு. ஆமாம், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. என்ன வயசு இருக்கும்? 16 18 இது ஒரு வயசை சொல்கிறேன். உன்னுடைய மக தனியாக போகும்போது 4 பேர் உன் மகளை பலவந்தமாக கடத்திட்டு போய் உன் மகளுடைய ஆடைகளெல்லாம் உரிந்து, கொஞ்சம் விவரமாக சொல்கிறார், ஆடைகளெல்லாம் உரிந்து அவளை முழு நிர்வாணம் மச்சிச்சு என்ன அப்படியெல்லாம் சொல்கிறேன். கொஞ்சம் அவளை மாறி மாறி பலவந்தமாக கற்பழித்து கசைக்கு புளிகிறார். ஆனால் கத்துனா, ஸ்டாப், நிறுத்தியா, என்ன இப்படி பேசுகிற, நிறுத்தியான்னு. ஏன்? அவங்களுக்கு விருந்து, உன் மகளுக்கு வேஷம், இதில் என்ன தீமை இருக்குது? உன் மகள் அப்படி அனுபவிப்பது அவங்களுக்கு விருந்து, அவங்களுக்கு லட்டு, உன் மகளுக்கு அது விஷம், தீமைன்னு ஒன்று இல்லையேன்னாரு. அப்படியே அவன் தலையை கீழே போட்டான், தீமை என்று ஒன்று இல்லையா? அப்போ தீமை என்றால் என்ன? நல்ல கவனிங்க, தீமை என்றால் என்ன? எது தீமைன்னு சொல்கிறது? லட்டு தீமையா என்ற ஒரு கேள்வி வரும். பிரியமானவர்களே, நல்லது என்று ஒன்று இருக்கும் மட்டுமாக கெட்டது என்று ஒன்று இருக்கும், குட் என்று ஒன்று இருக்கும் மட்டுமாக ஈவில் என்று ஒன்று இருக்கும். ஈவில் என்று ஒன்றே இல்லாவிட்டால் நல்லது என்று ஒன்று இல்லவே இல்லை, இருக்கவே இருக்காது. கெட்டது என்று ஒன்று இல்லாவிட்டால் தீமை, இது தீமையானது, இது ஈவில், இது கெட்டது என்று ஒன்று இல்லாவிட்டால் நல்லது என்று ஒன்று இருக்கவே முடியாது. நல்லது என்று ஒன்று இருக்க வேண்டுமானால் இன்னொன்று கெட்டது என்று இருக்க வேண்டும். அப்படியானால் தான் இது நல்லது என்று சொல்ல முடியும். கெட்டது என்று ஒன்று இல்லவே இல்லை என்றால் நல்லது என்று எதையுமே சொல்ல முடியாது. தீமை என்பது நன்மைக்கு எதிரான ஒன்று அல்ல. நன்றாய் கவனிங்கள், தீமை என்பது நன்மைக்கு எதிரான ஒன்று அல்ல. இருள் என்பது ஒளிக்கு எதிரான ஒன்று அல்ல.
குளிர் என்பது உஷ்ணத்துக்கு எதிரான ஒன்று அல்ல. நல்லா கவனிங்க. இப்போ ஒளியை வந்து நம்ம அளக்கிறோம். இது 15 வாட்ஸ் வெளிச்சம், இது 100 வாட்ஸ் வெளிச்சம், இது 400 வாட்ஸ் வெளிச்சம். இவ்வளோ லூமினஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அந்த வெளிச்சத்தை அளக்கிறார்கள். 3500 லூமினஸ் இருக்குது, அவ்வளோ வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் இத்தனை இன்ன லூமினஸில் இருக்குது என்று அளக்கிறோம். யாராவது இருளை அளக்க முடியுமா? இத்தனை லூமினஸ் இருள் என்று சொல்ல முடியுமா? இருளை அளக்க முடியாது. உஷ்ணத்தை அளக்கலாம், 10 டிகிரி, 4 டிகிரி, 100 டிகிரி, சென்டிகிரேடில் 100 டிகிரி வரைக்கும் அளக்கலாம், ஃபாரன்ஹீட்டில் இன்னும் அளக்கலாம். கொதிநிலைக்கு மாத்திரமல்ல, கொதிநிலைக்கு மேலாக நம்ம அளக்க முடியும். 100 டிகிரி சென்டிகிரேட் கொதிநிலை என்று சொன்னால், ப்ரெஷர் குக்கரில் கொதிநிலை இன்னும் உயர், 120-130 டிகிரி வரும். இதெல்லாம் விஞ்ஞான அறிவியல் பாடத்தில் படித்திருப்பீர்கள். இருக்கட்டும். 0 டிகிரி 4 சென்டிகிரேட் வரும்போது தண்ணீர் உறைந்து விடும், அதற்கும் கீழாக போகும், -4 -5 என்றெல்லாம் போகும். குளிரை அளந்து இவ்வளோ டிகிரி குளிர்னு யாராவது சொல்ல முடியுமா? இத்தனை டிகிரி குளிர் என்று சொல்கிறாங்களா? இல்லை. அப்போ குளிர் என்றால் என்ன? இருள் என்றால் என்ன? அதே போல் தீமை என்றால் என்ன? இந்த காலையில் ஆங்கில ஆராதனையில் கேட்டவுடனே சில பிள்ளைகள் ரொம்ப எளிதாக பதில் சொன்னார். இருள் என்றால் என்ன? ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். வெளிச்சமே இல்லாவிட்டால் இருள், வெளிச்சமே இல்லாவிட்டால் இருள், அவ்வளோதான். Absence of light. பிரியமானவர்களே, அதே போல் தீமை என்றால் என்ன? அதில் நன்மை இல்லாவிட்டால் அது தீமை, அதில் நன்மை இல்லாவிட்டால் அது தீமை. இதில் நன்மையும் இல்லை தீமையும் இல்லை என்ற ரெண்டாம் கட்ட நிலை கிடையவே கிடையாது. ஒன்று, அது நன்மையாக இருக்க வேண்டும். அது நன்மை இல்லை என்றால் அது தீமையாக இருக்க வேண்டும். ஞானம் உள்ளவன் இந்த தீமைக்கு எதிர்த்து நிற்கிறான். ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், கேட்குறேன், இந்த ஃப்ரெண்ட் ரொம்ப நல்ல பையனா? இவ்வளோ ரொம்ப நல்ல பையன்லாம் இல்லை. இப்போ நல்ல பையன் இல்லைன்னா யார்? நல்ல பையன் இல்லைன்னா யார்? அவன் ரெண்டே ரெண்டு தான் உண்டு, ஒன்று நல்ல பையன் இல்லைன்னா கெட்ட பையன். நல்லது அவனிடத்தில் இல்லாவிட்டால் அவன் கெட்டவன். கொஞ்சம் நல்லது இருக்கு, கொஞ்சம் கெட்டது இருக்கு. பிரியமானவர்களே, ஒரு குடம் பால் இருக்கு. அந்த ஒரு குடம் பாலில் சும்மா 1 அவுன்ஸு நல்ல கொடிய விஷம், 1 அவுன்ஸ் சில்வர் நைட்ரேட் மாதிரி ஒரு விஷத்தை ஊற்றிட்டோம், ஒரு கெமிக்கலை ஊற்றிட்டோம். அதில் எத்தனை குடம் பால் இருந்தாலும் அதில் விஷம் ஊற்றின பிறகு அது விஷம்தான். அதனால் ரொம்ப நல்ல குணம் இருக்குது, கொஞ்சம் கெட்ட குணம் இருக்குன்னு அவன் கெட்டவன் தான். அதனால் தான் ஏசு சொன்னால் நல்லவன் ஒருவன் இல்லையப்பாங்கிற மாதிரி சொன்னார். அவன் நம்மை சுற்றி தீமை இருக்கிறது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த காரியம் தீமைக்குரியதோ அதை விட்டு விலகுகிறவன் ஞானம் உள்ளவன். இப்போ மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஒரு செயலி. இப்போ யாரோ கேட்குறாங்க, இந்த செயலி ரொம்ப நல்லதாங்கிறாங்க. அப்படிலாம் நல்லதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த செயலி அப்போ கெட்டதா? ஐயோ, கெட்டதுன்னெலாம் சொல்ல முடியாது. அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை என்ற ஒரு செயலி கிடையவே கிடையாது. அதனால் அப்பிரயோஜனமான காரியம். வேதத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிற பிரயோஜனமானவைகளை நமக்கு போதித்து, பிரயோஜனமானவர்களை போய்தால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொன்னால் அது கெட்டதாக இருக்க முடியும். உன் நேரத்தை கெடுத்து விடும், உன்னுடைய ஆள் தத்துவத்தை கெடுத்து விடும், உன்னுடைய சுபாவத்தை கெடுத்து விடும்,
உன்னுடைய வருமானத்தை கெடுத்து விடும், உன்னுடைய படிப்பை கெடுத்து விடும், உன்னுடைய குடும்ப உறவை கெடுத்து விடும், உன்னுடைய ஜப நேரத்தை கெடுத்து விடும். எல்லாவற்றையும் கெடுக்கிற அந்த செயலி கெட்டதா நல்லதா என்று நீங்களே கேட்டு பாருங்கள். அந்த கேம் உட்காந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்கள் முழு நேரத்தையும் அந்த கேமில் செலவிடுறீங்க, ஹோம்ஒர்க் செய்ய வேண்டிய நேரம் போயிடும், வீட்டில் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரம் போயிடும், படிக்க வேண்டிய நேரம் போயிடும், வேதம் வாசிக்க ஜெபிக்க வேண்டிய நேரம் போயிடும். அப்போ அந்த செயலி, அந்த அப்ளிகேஷன், அந்த கேம், அந்த வீடியோ விளையாட்டு நல்லதா கெட்டதா? ஞானம் உள்ளவன் கெட்டதுக்கு விலகி இருப்பான். அதெல்லாம் எனக்கு அதான் பொழுதுபோக்கு, அது இல்லாமல் முடியாதுன்னா ஞானம் இல்லாதவன். இப்போ சிலர் சொல்லுவார்கள், ஞானம் இல்லாமலாவது இருந்து விடுகிறேன், நான் எனக்கு இந்த கேம் வேணும் அப்படிம்பாங்க. அது அவங்களுடைய விருப்பம். நம்ம சத்தியத்தை சொல்லுகிறோம், வசனத்தை சொல்லுகிறோம். ஞானம் உள்ளவன் தீமைக்கு விலகுகிறான். தீய காரியங்கள், தீய பழக்க வழக்கங்கள், தீய உறவுகள், தீய நண்பர்கள், தீய இப்படிப்பட்ட பொழுதுபோக்குகள், குடி போன்ற எதெல்லாம் தீமைக்கு ஏதுவானதோ அந்த தீமைக்கு ஏதுவான காரியங்களை விட்டு நல்லவன் விலகுகிறான், ஞானமுள்ளவன் விலகுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை அதில் கவனமாக இருக்கிறான், கவனமாக இருந்து விலகுகிறான். மூடனோ மதியனோ அங்கே மூர்க்கம் கொண்டு என்று இருக்கிறது, மூர்க்கம் கொண்டு என்பதை விட ரெக்லெஸ், துணிகரம் கொண்டு, பயப்படாமல், எச்சரிக்கையிறாமல், துணிகரமாக அவன் அதில் விழுகிறான். அதனால் வேதத்தில் பார்க்க மூடன் நெடுகவே போய் தண்டிக்கப்படும், அது ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஞானம் உள்ளவர்களுக்கும் ஞானம் இல்லாதவர்களுக்கும் நிறைய வித்தியாசம். நம்ம இங்கே குறிப்பில் பார்த்தோம், ஞானம் உள்ளவன் திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு பார்த்தோம். தீமைக்கு தன்னை விலக்கி காக்கிறான்னு என்று இப்போ பார்க்குறோம். ஒரு தம்பி இடத்துல சாதாரண ஒரு சின்ன காரியம், ஒரு திருத்தத்தை சொன்னேன், தம்பி இது இப்படி செய்தால் நல்லாயிருக்கும். உடனே அதை திருத்தி விட்டு அந்த திருத்தத்தை எனக்கும் தெரிவித்திருந்தால் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. தான் செய்தது சரி என்று வாதாடுவதை விட அங்கிள் சொல்கிறாங்க, பாஸ்டர் சொல்கிறாங்க, ஒரு மீனிங் இருக்கும். ரொம்ப சரியாக தப்பா என்று ஆய்வதை விட அந்த திருத்தத்தை செய்தது மாத்திரமல்ல, அதை எனக்கும் தெரியப்படுத்தினா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எதற்காக சொல்லுகிறேன், அவன் அதை குறித்து ரெக்லெஸ்ஸாக, அதிலெல்லாம் என்ன இருக்குது, சும்மா எல்லாம் சொல்லிகிட்ருப்பார் என்று எடுக்க முடியலை. பிரியமானவர்களே, அவர் பெரிய ஞானவான் என்று சொல்வதற்காக நான் சொல்லலை, அந்த ஞானத்தினுடைய அடையாளம் அது என்று கண்டிப்பாக சொல்லுகிறேன். ஞானி, ஞானமுள்ளவன் தீமையை கண்டு எச்சரிக்கையாக இருந்து விலகுகிறான். அது மாத்திரமல்ல, 17வது குறிப்புக்கு கடந்து போவோம், வாசியுங்கள். நீதிமொழிகள் 20:26. நீதிமொழிகள் 20:26. ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து, பறக்கடித்து, தூற்றி தூற்றி அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். ஆங்கில ஆராதனையில் இதை குறித்து கொஞ்சம் பார்த்தோம். ஒரு ராஜா துன்மார்க்கர் மேல் உருளையை உருட்டுவது என்றால் என்ன என்று பார்த்தோம். இப்போ துன்மார்க்கர் மேல் ராஜா உருளையை உருட்டுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருமே நீதிமொழிகள் அதிகமாக வாசிப்பீர்கள். இந்த ஒரு வசனத்துக்கு பொருள் சொல்லுங்களேன். துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். யாராவது ட்ரை பண்ணுங்களேன். அவர்களை தண்டிப்பான், அவங்க மேலே உருளையை உருட்டி
அவங்கள தண்டிப்பான் என்ற கருத்தில் சிஸ்டர் சொல்கிறாங்க. வேறு யாராகிலும் அவங்க மேலே உருளையை உருட்டுவான். இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் ஒரு சகோதரர் சொன்னார், அவங்க மேலே இந்த ரோட் ரோலர் மாதிரி ரோட் ரோலரை மேலே உருட்டி அவங்கள ஸ்ட்ரைட் ஆக்கிடுவான் ஆக்கிடுவாருன்னாரு. அது ஒரு நல்ல கருத்து தான். வெறுமையை தண்டிக்காமல் அவங்கள கீழே படுக்க வச்சு அவங்க மேலே ரோட் ரோலரை ஏற்றி அவங்கள ஸ்ட்ரைட் ஆக்கிடுவான் அப்படின்னாரு. நல்ல கருத்து. வேறு யாராகிலும் பிரியமானவர்களே, இதை வந்து நம்ம சாதாரணமாக இன்றைக்குள்ள சூழ்நிலை அதிலும் சென்னை வாசிகளால் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. இப்போ வயலில் இருந்து நெல் அறுக்கிறோம், அந்த கதிர்கட்டோடு அறுத்துட்டு வரோம். அந்த நெல்லை அந்த போர் அடிக்கிற களத்தில் போட்டு அது மேலே மாடுகளை நடந்து வர வைத்து அந்த தாளிலிருந்து அந்த கதிரிலிருந்து அந்த நெல்லை பிரிப்பார்கள். எத்தனை பேர் நெல் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் நெல் சாப்பிட்ருக்கீங்க? நெல்லை நெல்லாவாக சாப்பிடுவோம். அது எப்படி அரிசி ஆக்கிறது? அடிப்பாங்களா? அடித்து கதிரிலிருந்து நெல்லை பிரித்தாச்சு. இப்போ நெல்லை எப்படி அரிசி ஆக்கிறது? பிரியமானவர்களே, அரிசி ஆலைகள், ரைஸ் மில்ஸ் அப்படின்னு பெரிய பெரிய மில் இருக்கும் ஊரில். வந்து உரலில் போட்டு அந்த உரலில் இடிக்கிறதுக்குன்னு சொல்லி, எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரில, அதுக்குன்னு சொல்லி தனியான ஒரு இது பூன்னு சொல்லி ஹோலோடு இருக்கும். அதை இடிக்கிற விதமாக இடிக்க வேண்டும். பிரியமானவர்கள், இடிக்கும்போது அந்த உமி தனியாக அரிசி தனியாக வரும். அது நிறைய அரிசி உடஞ்சி போயிடும். இப்போ நல்ல அரிசி ஆலைகள் இருக்குது. அந்த அரிசி ஆலைகளை கொண்டு இந்த நெல்லை மூட்டை மூட்டையாக போட்டால் அந்த நெல்லுடைய தன்மைக்கு தக்க அந்த ரோலர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரோலர்ஸ் வழியாக வரும்போது உமி தனியாக போய்விடும், அரிசி தனியாக வந்துவிடும். கூடியதும் ஒரு அரிசி கூட உடையாமல் எடுத்து விடுவார்கள். கைக்குத்து அரிசியில் தான் சில வேளைகளில் அது உடைந்து நொய் அரிசியாக மாறிவிடும். அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணும்போது தவிடை தனியாக பிரித்து எடுப்பார்கள். அதில் தவிடு என்று ஒன்று இருக்கும், ஹஸ்க். தவிடை பிரித்து எடுக்கிறது பாலிஷ் பண்ணும்போது. பிரியமானவர்களே, இந்த உருளையை உருட்டுவது அந்த அரிசியில் இல்லாவிட்டால் அந்த கோதுமையில் இருக்கிற உமியை எடுப்பதற்காக. அங்கே முன்பாக வாசித்தோம், வாசியங்கள் அந்த வசனத்தை, ராஜா ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கர்களை சிதறடித்து என்று. சிதறடித்தல்ல, தூற்றி. இந்த போர் அடித்த உடனே அந்த அரிசி சாவி எல்லாம் அங்கே விழுந்து கிடக்கும். எத்தனை பேர் வயல்வெளியில் இல்லை வயக்காட்டில் போர்க்களத்தில் பார்த்துருக்கீங்களோ, போர் அடிக்கிற இடத்துல பார்த்துருக்கீங்களோ தெரியல. ஒரு காற்று அடிக்கிற நேரம் அங்கே ஒரு ஆள் அதை ஒரு முரத்தில் எடுத்து அப்படியே அந்த காற்றில் தூற்றுவாங்க. தூற்றும்போது மணியெல்லாம் கீழே விழுந்துடும், பதரெல்லாம் பறந்து போயிடும், பதரெல்லாம் பறந்து போயிடும். அங்கே சிதர் அடித்து என்றல்ல, மொழிபெயர்ப்பில் ஒரு பிழை விட்டு விட்டார்கள், தூற்றி. நீ ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை கொஞ்சம் அப்படியே காட்டில் தூற்றுவான். தூற்றுனா மாத்திரம் போதாது, அவன் மேல் உருளையே உருட்டுவான். இதனுடைய நோக்கம் அவனில் இருக்கிற துன்மார்க்கத்தை நீக்க வேண்டும், வெள்ளியில் இருக்கிற களிம்பை நீக்க வேண்டும், நெல்லில் இருக்கிற உமியை நீக்க வேண்டும். நெல்லோடு நெல்லாய் கலந்திருக்கிற அந்த கப்பி, அதை தூற்ற வேண்டும். சாவி என்று சொல்லுகிறோம், கப்பி என்று சொல்லுவார், அதை தூற்ற வேண்டும். பிரியமானவர், அவனுடைய நோக்கம் ஒரு நல்ல நெல்லை எடுக்க வேண்டும். அதுதான் நான் பயன்படுத்த முடியும். உமி இருக்கிற வரைக்கும் பயன்படுத்த முடியாது. அப்போது ஒரு துன்மார்க்கனிலிருந்து துன்மார்க்கத்தை நீக்க வேண்டும். அவனை அடித்து உதைத்து பவுடர் ஆக்கிடக்கூடாது, அவன் உடஞ்சிடக்கூடாது, நொறுங்கிடக்கூடாது.
அந்த முனை கூட உடையக்கூடாது, அந்த முனை கூட உடையக்கூடாது. பிரியமானவர்களே, நன்றாக அரிசி பார்த்து அந்த நாட்களில் வாங்குகிறவர்கள் முனை உடைந்திருக்கிற அரிசியை தனியாக எடுத்து விடுவார். ஏனென்றால் அந்த அரிசியில் உள்ள நல்ல சத்து பொருள் அந்த முனையில் தான் இருக்கிறது. அப்போ நெல்லிலிருந்து அரிசியை பிரித்தெடுக்க, உமியை பிரித்தெடுக்கிறவர்கள் அந்த முனை கூட உடையாமல் பிரித்தெடுக்க வேண்டும். அப்போ தான் அதில் வேல்யூ இருக்குது. அப்போ ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கனை அடித்து உதைத்து அவன் மேலே ரோடு ரோலரை ஓட்டி அவனை ஸ்ட்ரைட் ஆக்குகிறது ஞானம் அல்ல. அது எல்லா ராஜாவும் செய்திருவான். ஞானமுள்ள ராஜா அவன் மேலே ரோடு ரோலரை ஓட்டி அவனை ஸ்ட்ரைட் ஆக்க மாட்டான். அவன் உடைந்து போகாமல், உரு குலைந்து போகாமல் அவன் மேல் ஒட்டி இருக்கிற உமியை எடுத்து விடுவான். ஞானமுள்ள தகப்பன் பிள்ளையின் மேல் ஒட்டி இருக்கிற உமியை எடுத்து விடுவான். அது என்ன ஸ்ட்ரென்த்தில் இருக்குது? பிரியமானவர்களே, இப்போ சில பிள்ளைகள் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணுறாங்க, இல்லை பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பண்ணுறாங்க, அப்படி சும்மா அப்படி திரும்பி பார்த்தா போதும், அப்படியே உடனே ஸ்ட்ரைட் ஆகிடுவாங்க. ஒரு பார்வை போதும், தன்னுடைய பிழையை உணர்ந்துடுவாங்க, வந்து சாரி சொல்லிவிடுவாங்க. ஒரு பார்வை போதும். சிலருக்கு கொஞ்சம் முறைச்சி பார்க்கணும், இது அந்த தோலை பொறுத்து. கொஞ்சம் திக்காக இருக்குது, கொஞ்சம் முறைச்சி பார்க்கணும். அப்படின்னாலும் அவங்க பார்த்துட்டு அதே தப்பை செய்துக்கிட்டே இருப்பாங்க. பிறகு பிடிச்சி திட்டணும், ஏ கொஞ்சம் பண்ணணும், அது வந்து கத்தணும். கத்தின பிறகு ஒரு வேளை கொஞ்சம் திருந்த பார்ப்பாங்க. தமிழில் எங்கள் ஊரில் ஒரு வழக்க சொல் உண்டு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நற்பண்டிதருக்கு ஒரு சொல். அந்த மாடு நல்ல மாடாக இருக்குமானா ஒரு சூடு போட்டால் போதும், ஒரு சின்ன தட்டு தட்டுனா போதும், அந்த மாடு சரியாயிடும். அதே போல் நல்ல மனிதருக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே அதை செய்யாத, அவங்க அம்மா கூப்பிட்றாங்கம்மா இந்த இதெல்லாம் பார்க்காத, இந்த ஃபோனில் இந்த விளையாட்டுலாம் வேண்டாம்மா, சரி மம்மி சரி அம்மா அதோட முடிஞ்சு போயிடும். அது நல்ல மனம், நல்ல குணம், இதுதான் நல்ல இனம் என்று சொல்லுகிறது. தமிழில் இனம் என்பது நிறத்தின் அடிப்படையில் பிரிக்கவில்லை. தமிழ்லையும் ஜாதி இருக்குது. தமிழில் ஜாதி என்பது குணத்தின் அடையில், சான்றோர் இழி குலத்தோர். இப்போ சான்றோர்னால் யார்? நற்பண்டிதர்னா யார்? அம்மா சொல்கிறாங்க இதை பார்க்க வேண்டாமாங்கிறாங்க, நல்ல சுபாவம் அந்த பிள்ளைக்கு, நல்ல பிராண்டு. சரி மாமி, அம்மா வேண்டான்னு சொன்னால் இதை நல்லதுக்காக தான் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த வழியில் போகும்போது இந்த எருமை மாடு நிற்கும், சும்மா கையை வச்சு டொம்மு டொம்னு தட்டின அசைய கூட செய்யாது. நல்ல ஒரு குச்சி வச்சு ஓங்கி அடிச்சிக்கணும், அப்படி மெதுவாக திரும்பி பார்க்கும், கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்கும். சிலருடைய தோல் அப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ணுறது? ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொன்னால் புரியாது. அம்மா வேண்டான்னு சொன்னாலும் அவர் ரகசியமாக பார்க்கணும், இல்லை அம்மா திட்டணும், அதை பிடுங்கணும், சண்டை போடணும், அப்புறம் அம்மா வைத்து பேசணும், இல்லைன்னா படுத்துக்கிட்டு பெட்ஷீட்டை வச்சு மூடிக்கிட்டு அதுக்குள்ளே வச்சு பார்க்கணும், திருட்டுத்தனமாக. ஏன்னா அது தோல் எப்படி, வேறு என்ன ஆனான்னு என்னத்தை சொல்கிறது? நல்ல மனிதருக்கு ஒரு சொல். இப்போ அந்த ஞானமுள்ள தகப்பன் என்ன செய்வான்? இந்த பிள்ளைகிட்ட ஒரு தடவை சொன்னால் போதுமா, இல்லை இதை நாலு சாத்து சாத்தினா தான் கேட்குமா, இல்லை அந்த கேஜெட்டையே பிடுங்கிட்டு விடணுமா, என்ன செஞ்சால் இந்த உமியை இந்த பிள்ளைகிட்ட வந்து நீக்கலான்னு யோசிப்பாங்க. சில வேளைகளில் உமி நீங்கும்போது ஒருவேளை உள்ளே இருக்கிற அரிசி உடஞ்சி போயிடக்கூடாதுன்னு சொல்லி உமியோடு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. என்ன பண்ணுறது? பிள்ளை கோச்சி கொடுக்குறது, பிள்ளை ஏதாவது செஞ்சிடக்கூடாது, பிள்ளை ஓடி போயிடக்கூடாது, பிள்ளை செத்துற போயிடக்கூடாது, ஏதாவது சொன்னீங்கன்னா ஓடி போயிடுறேங்க, பயமாக இருக்குது. போட்டும்
இன்னைக்கு போகிறவன் நாளைக்கு இன்றைக்கி போகிறவன் நீங்கள் நிறுத்துனீங்கன்னா நாளைக்கு போக போகிறான். என்னமும் செய்தன்னா செத்துடுவேன் சொல்கிறேன், என்றைக்கு ஒரு நாள் செத்து போயிடுவான், எல்லோரும் சாக போகிறோம். இதுக்கு என்ன பெரிய பயம்? பிள்ளைங்க பிளாக்மெயில் பண்ணக்கூடாது, இங்கே பிள்ளைங்களை திருத்தவே முடியாது. ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அன்பு வேறு செல்லம் வேறு. அன்பு என்பது அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுப்பது அன்பு, செல்லம் என்பது அந்த பிள்ளைகள் கேட்பதை கொடுப்பது செல்லம். பிள்ளைகளுக்கு பெற்றோர் கீழ்ப்படிந்தால் செல்லம், பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்தால் அன்பு. எந்த வீட்டில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அந்த வீட்டில் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறார்கள் என்று அர்த்தம். எந்த வீட்டில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அந்த வீட்டில் அன்பு இருக்கிறது என்று அர்த்தம். எந்த வீட்டில் பிள்ளைகளுக்கு தேவையானதை பெற்றோர் கொடுக்கிறார்களோ அந்த வீட்டில் அன்பு இருக்கிறது, அக்கறை இருக்கிறது என்று அர்த்தம். எந்த வீட்டில் பிள்ளைகள் கேட்கிறார்களோ என்று வாங்கி கொடுக்கிறார்களோ அந்த வீட்டில் செல்லம் இருக்கிறது, அந்த செல்லம் அந்த பிள்ளைகளை கெடுக்கிறது என்று அர்த்தம். அன்புக்கும் செல்லத்துக்கும் ஒரு 10 குறிப்புகள் நான் முன்பு உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் மேல் அன்பு வையுங்கள், தயவு செய்து செல்லம் வைத்து விடாதீங்கள். செல்லம் வைத்தால் இன்றைக்கு இன்றைக்கு தவறினால் நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் கெட்டுப்போய்விடும், வேறு வழியே கிடையாது. நாளைக்கு கெட்டுப்போகிற பிள்ளை இன்றைக்கே கெட்டுப்போனாலும் பரவாயில்லை, கொஞ்சம் குறைவான தவறோடு கெட்டுப்போகும். அதனால் பெற்றோர் தயவு செய்து பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்காதீங்க. பிள்ளைகளுக்கு தேவையானதை உங்களால் ஏன்ற மட்டும் வாங்கி கொடுங்கள், பிள்ளைகள் கேட்கிறார்களே என்று வாங்கி கொடாதே. என்றைக்கு நீங்கள் பிள்ளைகள் சொல்கிறீர்கள் என்று அவர்களுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் செல்லம் கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள். என்றைக்கு எங்கள் அம்மா சொல்கிறாங்க எங்கள் அப்பா சொல்கிறாங்க என்று பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதோ அன்றைக்கு அந்த பிள்ளைகள் உங்களுடைய அன்பை தெரிந்து கொண்டார்கள் என்று அர்த்தம். இது ரொம்ப எளிமையான காரியம். பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பெற்றோருக்கும் தெரிய வேண்டும், எப்படியாவது இந்த உமியை நீக்க வேண்டும். உமியை நீக்க முடியவில்லை என்று உமியோடு சாப்பிடக்கூடாது. இங்கே இருக்கிற அதான் கேட்டேன், நெல் சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டேன். ஒன்று ரெண்டு பேர் தெரியாமல் கையை வைத்துட்டாங்க. நெல்லை யாரும் சாப்பிட முடியாது, நெல்லை சாப்பிட்டோம்னால் குடலை அறுந்து விடும். நெல்லை சாப்பிட்டால் குடலை அறுத்து விடும். அந்த உமியை நீக்கினால்தான் சாப்பிட முடியும். அந்த உமியினுடைய ஒரே ஒரு நல்ல பயன்பாடு அடுப்பெரிக்க உதவும், அடுப்பெரித்த பிறகு பல் விளக்க உதவும், அவ்வளோதான். உமியை சாப்பிட முடியாது, நெல்லோடு சாப்பிடக்கூடாது. பிரியமானோடு அந்த துன்மார்க்கத்தோடு நீங்கள் பிள்ளையை வச்சிருக்கக்கூடாது, துன்மார்க்கத்தை நீக்கியே ஆக வேண்டும். அப்போ ஞானம் உள்ளவர்களுக்கு மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்மார்க்கத்தை, குறிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்மார்க்கத்தை நீக்க முடியும். எப்படி தூற்ற வேண்டுமோ தூற்ற வேண்டும், எப்படி உருளையை உருட்ட வேண்டுமோ உருட்ட வேண்டும். அவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை உடைப்பதற்காக கூட அல்ல, வெறுமனே இந்த உமியை நீக்குவதற்காக. அதில் தான் ஞானம் விளங்கு. ஞானமுள்ள தாய தகப்பனாக ஞானமுள்ள தாயாக இருப்பீர்களே ஆனால் சரியாக அந்த உருளையை உருட்டுவீர்கள். அந்த ஞானத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். 18 குறிப்புக்குள்ளே போவோம். பிரியமானவர்களை 16 குறிப்பாக நாம் பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞானமுள்ளவன் கவனமாக இருந்து தீமைக்கு விலகுகிறான். ஞானமுள்ள ஒரு ராஜா அதிகாரி, ஒரு குறிப்பாக பெற்றோர், தன்னுடைய துன்மார்க்கமான பிள்ளையிலிருந்து தீமையை நீக்க, உமியை நீக்க அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். 18 குறிப்புக்கு போவோம். வாசியுங்கள். நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். மூடனோ இருக்கிற எண்ணெயையும் ஐஸ்வர்யத்தின் செழிப்பையும் செலவழித்து போடுகிறான். திரவியத்தையும் செலவழித்து போடுகிறான். திரவியம் என்று சொன்னால் வெறும் கேஷ் அல்ல, ப்ரெஷியஸ் திங்ஸ். ஞானவானுடைய வீட்டிலே குடியிருக்கிற இடத்துலே தேவையான அளவு திரவியம் இருக்கும், நன்மை குறைபடாது, நன்மை குறைபடாது.
கடந்த நாட்களில் ஒரு வீடு பிரதிஷ்டை ஆராதனையில் வளமான வாழ்வு என்ற ஒரு செய்தியை கொடுத்தேன். எப்படி நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்க முடியும் என்ற அதில் இந்த ஒரு குறிப்பு வந்தது. ஞானவானுடைய வீட்டில் திரவியமும் எண்ணெயும் இருக்கும். எண்ணெய் என்பது செழிப்பை காட்டுகிறது. அவன் வீட்டில் செழிப்பு இருக்கும். அவன் வீட்டில் வேண்டிய பொருள் எல்லாம் இருக்கும். என்ன பொருள் வேண்டுமோ அந்த பொருள் இருக்கும். சில வீட்டில் வேண்டிய பொருள் இல்லாது வேண்டாத பொருளெல்லாம் இருக்கும். வேண்டாத பொருளெல்லாம் நிறையா இருக்கும், வேண்டிய பொருள் இல்லாது. பரனில் பெரிய பெரிய குண்டா அண்டா எல்லாம் அடுக்கி வைத்திருப்பார்கள். மொண்டு குளிக்க ஒரு நல்ல மக்கு இருக்காது, ஒரு டப்பாவை வெட்டி போட்டிருப்பாங்க. பரனில் எவர் சிலர் அண்டாலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. பாவமாக இருக்கு அவங்கள பார்த்து. குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல மக்கு இருக்குது, ஏதோ ஒரு டப்பாவை போட்டு தண்ணி குடிச்சிக்கணும். அந்த எவர் சிலர் பாத்திரம்லாம் ஏங்க பரனில் அடுக்கி வச்சுருக்கீங்கன்னா என்னைக்காவது உதவும்பாங்க. அந்த என்னைக்கு எண்டு வரும்னு யாருக்குமே தெரியாது. என்னைக்காவது உதவும். இன்றைக்கு குளிக்க ஒரு பக்கெட் இருக்கன்னா இருக்காது. அது ஒரு உடைந்து அழுக்கு பக்கெட்டாக இருக்கும். அதில் உள்ள தண்ணியை பிடிச்சி மேலே ஊற்றினால் இன்னும் சரீரம் அழுக்கு ஆகிவிடும். அப்படி ஒரு பக்கெட் இருக்கும். இல்லை பெரியம்மா, ஐஸ்வர்யத்தினாலே நம்முடைய வீட்டில் திரவியம் பெருகாது, ஞானத்தினாலே பெருகும். அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களாலே நிறைந்திருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய சபை ஆரம்பித்த புதிதிலே வணிகவியல் பாடம் படித்த ஒரு அருமையான சகோதரர் என்னிடத்தில் சொன்னார், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிர்வகிப்பதற்கு காமர்ஸ் வணிகவியல் தான் தேவை. உங்களுடைய கணிதவியல் மேத்தமெட்டிக்ஸ் இதை வச்செல்லாம் நிர்வாகம் பண்ண முடியாதுன்னார். பிரியமானவர்களே, நீங்கள்லாம் அறிந்தபடி ஒரு சின்ன சபை தான். ஓகோ பணக்காரர் யாரும் இந்த சபையில் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய தரித்திரர்களும் கிடையாது. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்க்கல் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய சபை வளர்ந்திருக்கிறது. பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு மாத்திரமல்ல, ஒரு ஊழியக்காரர் சொன்னால் சத்தியமாக பாஸ்டருக்கு ஃபாரின் எய்டு வருது, ஃபாரின் எய்டு வராமல் இப்படி செய்ய முடியுமா, அந்த ஹோட்டலில் ஒரு சபை நடத்த முடியுமான்னு கேட்டார். எந்த ஃபாரினேடும் இல்லை, எய்டே இல்லை. எய்ட்ஸ்னால எல்லாம் பயப்படுறாங்க. அப்புறம் நமக்கு எதுக்கு எய்ட்ஸு? அதனால் அந்த ஞானம் உள்ளவன் என்பதை சொல்வதற்காக இதை சொல்லலை. நன்மையான காரியங்களால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும் என்றால் ஞானம் வேண்டும். அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களாலே நிரம்பி இருக்கும். அவங்க வீட்டில் எண்ணெய் இருக்கும், செழிப்பு இருக்கும், எழுத்தின்படியே எண்ணம் இருக்கும். ஒரு முறை அண்ணா நகரில் ஒரு பல பொருள் அங்காடி சூப்பர் மார்க்கெட், அது இப்போ இல்லை அந்த சூப்பர் மார்க்கெட், அங்கே நானும் மனைவியும் பொருள் வாங்கிட்டு மாத ஸ்டோர்ஸ் வாங்கிடுவோம். மந்த்லி ஸ்டோர்ஸ் வாங்கிட்டு வெளியே வரோம், எல்லாத்தையும் வண்டியில் வைக்கிறோம். அதை ஒரு சகோதரர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார். எங்கெங்கெல்லாம் அது எப்படியெல்லாம் பார்க்குறாங்க தெரியுமா? அது இன்னொன்று, அது விட்டுருவோம். நாங்கள் வண்டியில் ஏற்றுகிற பொருளெல்லாம் இந்த சகோதரர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். அப்புறம் கேட்டார், நீங்கள் மந்த்லி ஸ்டோர் வாங்கிடுவீங்களான்னார். ஆமாம், அதான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அப்படியா? என்னெல்லாம் கூட மந்த்லி ஒரே பெரிய பாட்டில் வாங்கிடுவீங்களான்னார். என்ன இப்படி கேள்வி கேட்குறேன்? ஆமாங்க அப்படின்னு. பெரிய பாவம் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியலையே, இப்படி கேள்வி கேட்குறாரு. நம்ம விசுவாசி இருந்தவர் இல்லை. பார்த்தேன் பெரிய பெரிய பாட்டிலெலாம் ஸ்டோர்ஸில் வாங்கிட்டு வரீங்க, மந்த்லி ஸ்டோர்ஸில் எண்ணெய் கூட வாங்கிடுவீங்களா? ஆமாம்னு. இல்லை, நாங்கள்லாம் டெய்லி தான் வாங்குவோன்னார். அவருடைய மனைவி வேறு வேலை செய்கிறவங்க, டெய்லி இப்போ எண்ணெய் வாங்குறாங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்லேயும் மந்த்லி வாங்கி பழகணும். திருமணமான பின்பு நாங்கள் எப்போவுமே மந்த்லி ஸ்டோர்ஸ் முன்பு வாங்கிடுவோம். கேட்டேன், என்னன்னு.
இல்லை இல்லை இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சா ஒரே நாளில் ஊற்றி முடிச்சிருவாங்கன்னார். இப்படி சில வீட்டில் பிரச்சனை இருக்குது. எண்ணெய் இல்லைனாலும் அவங்க குல்கா போட்டு சமாளிச்சுருவாங்க, எண்ணெய் இருந்தாலும் ஒரே நாளில் ஊற்றி முடிச்சுருவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் வாழ்க்கை. பிரியமானவர்களே, ஒன்றாந்தேதி முதல் ஒன்றாந்தேதிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எந்த பொருளும் உங்கள் வீட்டில் குறைபடக்கூடாது. ஒரு நாளும் நன்மை குறைபடக்கூடாது. பிரியமானவர்களே, ஆலைகள் சம்பூர்ணமாய் நிரம்பி இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளும் சம்பூர்ணமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் பெரிய ஆப்பிள் ஜூஸ் டெய்லி குடிக்காமல் இருக்கலாம், ஒருவேளை பால் வாங்க காசு இல்லாமல் இருக்கலாம், ஏதோ பிளாக் காஃபி போட்டு குடிக்கிறீங்க, கருப்பு காஃபி போட்டு குடிக்கிற வீடாக இருக்கலாம், ஆனால் அதற்குரிய காஃபி பவுடரும் குறைவுபடாமல் இருக்க வேண்டும். அதுதான் ஞானம். ஹல்லேலூயா. ஆப்பிள் ஜூஸ் இல்லை என்பது பிரச்சனை அல்ல, நன்மை குறைவுபடக்கூடாது. நாங்கள் திருமணம் ஊழியத்துக்கு வந்த புதிதிலே எங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு பாடம், கிடைக்கிற காசுக்கு அரிசி வாங்க வேண்டும், வேக வச்சு உப்பு பட்டாவது சாப்பிட்றலாம், பட்டினியாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினாலே சொல்லுகிறேன், ஊழியத்துக்கு வரும்போது இருந்த ஒரே ஒரு பயமெல்லாம் எப்படி சாப்பிட போகிறோம், எப்படி தேவைகள் சந்திக்கப்படும் என்று. ஆனால் ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறோமே ஒழிய இன்றைக்கி அரிசி வாங்க காசு இல்லை, பருப்பு வாங்க காசு இல்லை என்று ஒரு நாள் கூட நாங்களோ பிள்ளைகளோ பட்டினியாக இருந்ததே கிடையாது. ஒரு எளிய ஃபார்முலா, தோரம் பருப்பு இல்லாமல் போகலாம், காய்கறிகள் கூட வாங்க முடியாமல் போகலாம், ஒருவேளை இறைச்சி வாங்க முடியாமல் இருக்கலாம், கிடைக்கிற காசுக்கு அரிசி வாங்குவோம், வேக வைத்து உப்பு போட்டு சாப்பிட்டு விடுவோம். பிரியமானவர்களை, நன்மை குறைபடக்கூடாது. அப்போ ஞானம் உள்ளவனுடைய வீட்டிலே எப்போதும் திரவியமும் எண்ணெயும் இருக்கும். கர்த்தர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அவர் பிரியாணி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லார். அதான் இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் பிரியாணி சாப்பிட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்னார். நன்மை குறைபட விட மாட்டார். ஞானமாய் நடவுங்க. ஞானம் உள்ள வீட்டில் திரவியம் எப்போது இருக்கும், செழிப்பு எப்போது இருக்கும், குறைவு என்று இருக்கவே இருக்காது. இந்த 1ஆம் தேதி காலை ஜபத்திலே பிரியமானவர்களே, ஒரு அருமையான காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். 5000 பேருக்கு சாப்பாடு போடணும், சீடர்களுக்கெல்லாம் உள்ள கவலை, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணும், 300 பணத்துக்கு எங்கே போகிறது, 300 பணத்துக்கு வாங்கினாலும் அது பத்தாத. 300 பணம் என்பது அன்றைக்கு ஒரு சோல்ஜருடைய ஆனுவல் இன்கம். அந்த 300 பணத்துக்கு வாங்கினால் கூட இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட முடியாது. ஒரு சோல்ஜருடைய ஆனுவல் இன்கத்துக்கு வாங்கினா கூட இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட முடியாது. அவங்களுடைய கவலை அது, அவங்களுடைய காமர்ஸ் கேல்குலேஷன், கவலைப்படுறாங்க எவ்வளோ சம்பளம் வந்தாலும் பத்தாது, விலைவாசிலாம் எகிரிட்டு இருக்கு, எவ்வளோ தான் வேலை ஸ்தலத்தில் கூட்டி கொடுத்தாலும் பத்தாது, இவ்வளோ செலவு இருக்கு, இந்த வருமானம் பத்தாது, இந்த வருமானம் பத்தாத என்ன செய்ய, பற்றவில்லை என்றால் கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றுங்கள் பற்றிக்கொள்ளும், பற்றாது இல்லை. பெரியமானவர்களே, ஜீசஸுடைய கேல்குலேஷன் வித்தியாசம். 300 பணத்துக்கு ரொட்டி வாங்க வேண்டும், இந்த 300 பணத்துக்கு எங்கே போகலாம் என்று இயேசு யோசிக்கவில்லை. இந்த 5 அப்பமும் 2 மீனும் ஆசீர்வதிக்கப்படுமானால் ஹல்லேலூயா, 300 பேருடைய 5000 பேருடைய தேவை சந்திக்கப்பட்டுவிடும். கரங்களை தட்டி கத்துற சோத்துறீங்களே. இந்த 5 அப்பமும் 2 மீனும் ஆசீர்வதிக்கப்படுமானால் 5000 பேரும் திருப்தியாக சாப்பிட முடியும். இல்லைன்னா 300 பணத்துக்கு ஒரு சோல்ஜருடைய 1 இயர் ஏர்னிங், ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபாய் என்று சொன்னாலும் ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அந்த 6 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் இங்கே இருக்கிற 10,000 பேருக்கு சாப்பாடு போட முடியாது, அவனை திருப்தியாக சாப்பிட வைக்க முடியாது. அந்த கவலையை விடு,
முன்னூறு பணத்துக்கு எங்கே போகிறதுங்கிறத கவலையை விட்டுரு. முன்னூறு பணத்துக்கு எங்கே போகிறதுன்ற கவலையை விட்டுரு. ஆண்டவரே, இந்த ஐந்து அப்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணு. கோடி கோடியாக சம்பாதித்தவர்கள் கோடி கோடியாக கடன் வாங்கி அதை கட்ட வழி இல்லாமல் நாட்டை விட்டு ஊரை விட்டு ஓடி போகிறாள். சிலர் உலகத்தை விட்டு போய் விடுகிறார்கள். அதனால் கோடி சம்பாதிக்கிறவர்களுக்கு கோடி ரூபாய் கடன். பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு வீடு சந்திக்க போகும்போது அந்த நாட்களிலே நான் சொல்வது, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கணவன் இல்லை, ஏழை தாய், ரெண்டு பிள்ளைகள், நான் வருமானம் என்ன என்று கேட்டேன். ஏதோ பக்கத்து பல வீடுகளில் போய் வேலை செய்கிற 400 ரூபாய் வருமானம். அந்த நாளிலே 400 ரூபாய் மாத வருமானம். அந்த 400 ரூபாய் வருமானத்திலே குடக்கூலி கொடுத்து ரெண்டு பிள்ளைகளையும் படிக்க வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஈடாக நினைப்பது ஒரு ஆச்சரியமான காரியம். அதில் ஒரு பைசா கடன் கிடையாது, ஒரு பைசா கடன் கிடையாது. ஒரு முறை ஒரு ஏழைத்தாய், யார் யாரோ ஏழைத்தாயின் மகன்கிறாங்க, இது உண்மையான ஏழைத்தாய், சிஸ்டர்கிட்ட கொண்டு வந்து ஒரு சின்ன அமௌண்ட், அந்த நாள் கணக்கின்படி ஒரு 1000-1500 இருக்கும். ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து, இது ஐயாட்ட கொடுத்துருங்க, இது என் அடக்கத்துக்காக வச்சுக்க சொல்லுங்கள் ஐயாவேன்னு. சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் பதறி போகிறேன், என்ன திடீர்னு, நல்லா தானே இருக்காங்க, வயதானவங்க இல்லை, என் அடக்கத்துக்காக வச்சுக்குவாங்க, ஏழை, ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போகிறாங்க, 1000-1500 கொடுத்துட்டு போகிறாங்க, இவ்வளோ நைட்டில் எதாவது தப்பு தண்டா பண்ண போகிறாங்களா, சூசைட் எதுவும் பண்ணிடுவாங்களா, என்னத்துக்கு கொடுத்தாங்க ஒன்றுமே தெரியல, ஒரே பதட்டமாக போயிடுச்சு. அடுத்த நாளே அவங்கள சந்தித்து, ஏன் கொடுத்தீங்கன்னா, இல்லை இல்லை, எனக்கு மரணம் வரும்போது சபைக்கோ பிள்ளைகளுக்கோ பாரமாக இருக்கக்கூடாது, அதனால் எனக்கு கிடைச்ச காசு எதுக்காக கொடுத்துட்டேன்னாங்க. எப்படி எண்ணங்கள் பாருங்கள். என் பிள்ளை தான் செய்யணும், சபை தான் செய்யணும், இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் என்று சிலர் வாதாடும்போது, யாருக்குமே நான் பாரமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிற எண்ணமுள்ளவர்களும் இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான். வளமான வாழ்வு என்பது உங்களுடைய வருமானத்தில் அல்ல, உங்களுடைய செலவீனத்தில் இருக்கிறது. வளமான வாழ்வு என்பது 5000 பேருக்கு சாப்பாடு போடுகிறதற்காக 300 பணம் சம்பாதிப்பதில் இல்லை. வளமான வாழ்வு என்பது அந்த 5 அப்பம் 2 மீனும் இயேசுவாலே ஆசீர்வதிக்கப்படுவதிலே தான் இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால் நன்மை குறைபட விட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 19 வாசியங்கள், 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். பிரியமானவர்களே, பல முறை இந்த செய்தியை நாம் பார்த்துருக்கிறோம். இதை குறித்து நான் விவரமாக பேச விரும்பவில்லை. நூற்றுக்கணக்கான குறுந்தட்டு சீடி ஞானங்கட்டும் வீடு என்று விற்றிருக்கிறது. நீங்களும் வேண்டுமானால் தெரியாதவர்கள் வாங்கி கொள்ளுங்கள். ஞானத்தினால தான் நம்முடைய வீடு கட்டப்படும். அது பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால தான் நம்முடைய வீட்டை, நம்முடைய தொழிலை, நம்முடைய உறவுகளை நம்ம கட்ட முடியும். ஸோ 19 குறிப்பு, நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு ஞானத்தினாலே கட்டப்படுகிறது. கடைசி குறிப்பை நான் பேசி ஜெபிக்கிறேன். வாசியுங்கள் நீதிமொழிகள் 8:9. அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும், ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தம். அவைகளெல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும், ஞானம் உள்ளவருக்கு யதார்த்தமாக சரி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எவைகளெல்லாம் வாசியுங்கள், 6 கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும், என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது, என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும், ஞானத்தை பெற்றவர்களுக்கு
யதார்த்தமுமாயிருக்கும். அவைகளெல்லாம் ஞானத்தை பெற்றவனுக்கு யதார்த்தமாயிருக்கும். எவைகளெல்லாம்? மேம்பாடான காரியங்கள், உத்தம காரியங்கள், சத்திய காரியங்கள், நீதி, புரட்டு இல்லை, விபரீதம் இல்லை, உருட்டி புரட்டி பேச தெரியாது. ஞானம் உள்ளவனுக்கு இவைகளெல்லாம் யதார்த்தமாக இருக்கும். மேம்பாடான காரியங்கள், உத்தம காரியங்கள், சத்தியம், நீதி, உருட்டு புரட்டு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக பேசுறது, விபரீதமான காரியங்களை பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஞானம் உள்ளவனுக்கு சரின்னு தோணும். முட்டாளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. முட்டாளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்போ ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 12th படிக்கிறாங்க, இல்லை காலேஜ் படிக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு நம்ம படிக்கணும் வந்துட்டோம், நல்லா படிக்கணும், ஃபஸ்ட்டு வரணும், வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும், ஏதோ ஒரு ஐஏஎஸ் பண்ணணும், இல்லை ஒரு ஐபிஎஸ் பண்ணணும், ஏதோ ஸ்பேஸ் டெக்னாலஜி போகணும், இல்லை நல்ல தேறின ஊழியக்காரனாகணும், ஒரு உயரிய நோக்கம். இதுக்கு எப்படி படிக்கலாம், எப்படி நம்ம ஹோம்ஒர்க் செய்யலாம், எப்படி வெப்சைட்டில் போய் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம், இன்னும் எங்கேருந்து தகவல் சேகரிக்கலாம், ஞானமுள்ளவன் அறிவை சேகரிக்கிறான், யார்கிட்ட போய் இந்த டவுட் கேட்கலாம், டீச்சர்ஸ்கிட்ட போய் இந்த டவுட்டை கேட்போமா? இந்த ஒரு பிள்ளைக்கு இதெல்லாம் சரியாக தெரியும். மற்றவங்கெல்லாம் கூட கேலி பண்ணுவாங்க. யார் கேலி பண்ணினாலும் எவ்வொரு தீமையும் மேற்கொள்ள கர்மமே கண்ணாயினார். கர்மமே கண்ணாயினார். செவி அருமையும் பாரு. உட்காந்து இந்த கதை கேட்டேன், அந்த கதை கேட்டோம், பாட்டு கேட்டதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஒரு உயரிய நோக்கம் இருக்கு. எது சரியோ அதை செய்யணும், எது உத்தமமோ அதை செய்யணும். எப்படி உடுத்தினா நல்லதோ அப்படி உடுத்தணும். இது ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னொரு பையன் இருக்கான், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு நல்லா ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணணும், அப்படி பைக் வாங்கிட்டு ஊரை சுற்றணும், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு நின்று ஜாலியாக பேசிகிட்டு இருக்கணும், ஜாலியாக என்ன பேசணும், அந்த கெட்ட கதை, இந்த கெட்ட கதை, இந்த லவ் ஸ்டோரி, அவன் இவனோட போனால் இவன் அவனை பார்த்து சிரித்தான், இது ஒன்று பேசணும். அவன்கிட்ட போய் இல்லை இன்றைக்கி பைபிள் வாசித்த என்ன வாசனை இதில் வாசனா, அந்த இதில் வாட்ஸ்அப்பில் ஒரு கார்டு வந்துச்சு, அதில் பார்த்தவன் வசனம் போட்டிருந்துச்சு, என்னடான்னு பார்த்தா அது வசனமே இல்லை, அது ஒரு சினிமாக்காரன் டயலாகாக இருக்கும், அதை பைபிள் வசனம் நினச்சி வசட்டான், என்னத்தை பண்ணுறது பாவம், அதை வாசித்து பார்த்துக்கலாண்டா. டே அவன் உட்காந்து உட்காந்து படிக்கிறான்டா, என்னடா சரியான இதாகிட்டான், ஜுஜிபி ஆகிட்டான்னா அவன் போட்டால் அது கோழி குஞ்சிட்டா, அதுக்கு வேறு வேலை இல்லை. நம்ம எல்லாம் வீர சூரர்கள். அப்படி பைக்கில் சர் சர் சர்னு சுற்றணும், அது காஸ்ட்லி பைக் தான் வேணும். பைக் என்ன இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கல்ல, அது காஸ்ட்லியாக இருக்கணும். காஸ்ட்லி பைக் வாங்குறது தப்பு இல்லை, அதுக்கு சம்பாதிக்கணும்ல. பெரியம்மானவர்கள் என்றைக்குமே இன்னொருடைய வருமானத்தில், இன்னொருடைய சம்பாத்தியத்தில், இன்னொருடைய உழைப்பில் நான் ஜாலியாக இருக்கணும் என்று நினைக்கிறானோ, அது தகப்பனுடைய வருமானமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி ஜாலியாக இருக்கணும் என்று சொல்லுகிறவன் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான், யாராக இருந்தாலும் சரி. அதற்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது? ஊர் சுற்ற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை தவிர. அப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டு அப்படி ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டு கேம் ஆடணும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? அதில் ஒரு தகுதி சொல்ல, எங்கள் அப்பாவுக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு பைக் வாங்கி தர எங்கள் அப்பாவுக்கு தகுதி இருக்குது. எதற்கு பைக் வேணும்? இங்கேருந்து இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க.
அப்படி ஜாலியாக நின்று பேசணும், அப்படி ஜாலியாக சிரிக்கணும், அப்படி சுற்றணும். அப்போ அவனுடைய நோக்கம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதுதான். நான் சில வேளை இதை சொல்லும்போது சில தவறாக நினைக்காதீங்க, யாரையும் குற்றப்படுத்தும்படியாக இல்லை, விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். ஒரு நல்ல ஒரு ஆடு இருக்கிறது, அந்த ஆடு புல் மேயும், அது அதனுடைய விருப்பம், அதனுடைய சுபாவம். இன்னொரு பண்டி இருக்கிறது, அந்த பண்டியினுடைய விருப்பம், அந்த பண்டிக்கு ருசியாக இருப்பது வேறொரு காரியம். பிரியமானவர்களே, இதில் உள்ள வேறுபாடு அது ஆடா பண்டியா என்பது தானே ஒழிய வேறு ஒன்றுமே இல்லை. அந்த பிள்ளை ஞானமுள்ள பிள்ளையாக இருந்தால் மேம்பாடான காரியங்களை தேடும், தன்னுடைய வளர்ச்சிக்குரிய காரியங்களை தேடும். அந்த பையன் ஞானமுள்ள பையனாக இருந்தால் இன்னும் எப்படி அறிவை பெருக்கலாம், நான் என்ன புத்தகம் வாங்கி படிக்கலாம், ஆசிரியர்கிட்ட போய் கேட்பான், நான் எப்படி ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன புக்கு படித்தா நல்லது. பிரியமானவர்கள், அவனுடைய டேஸ்ட். இன்னொன்று பண்டி என்று பார்த்தோம், பண்டியுடைய டேஸ்ட் வேறு மாதிரி, இவனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம், எது போட்டால் ஸ்பீடாக படம் பார்க்கலாம், எதில் கேம் நல்லாயிருக்கும், எந்த பைக் வாங்கினா ஸ்டைலாக இருக்கும், எந்த பைக் வாங்கினா பொம்பளை பிள்ளைங்க நிறையா பேர் நம்மளை பார்ப்பாங்க திரும்பி, நம்ம ஒருத்தர் கூப்பிட்டு போனால் என்ன பைக்கில் கூப்பிட்டு போனால் தரமாக இருக்கும், இவனுடைய சிந்தை அப்படி இருக்கும். இதில் எது சரி எது தவறு என்று சொல்லுவதை விட எது ஆடு எது பன்றி என்று நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். எவன் ஞானம் உள்ளவன், எவன் மதியீனம் உள்ளவன் என்று தீர்மானித்து கொள்ள வேண்டும். என்றைக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையை, ஒரு நல்ல ஒரு பாதையை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறானோ ஞானம் உள்ளவன். யார் மேம்பாடான காரியங்களை விரும்புகிறார்களோ ஞானம் உள்ளவர்கள். யார் உத்தம காரியங்களை விரும்பு, நான் யாரையும் குற்றப்படுத்தும்படியாக சொல்ல, யதார்த்தத்தை சொல்லுகிறேன், ஞானமுள்ளவர்களுக்கு இது யதார்த்தமாக இருக்கும், ஞானமுள்ளவர்களுக்கு இது சரி என்று தோன்றும். ஞானமுள்ளவர்கள் மேம்பாடான காரியங்களை விரும்புவார்கள், வெற்றி வாழ்க்கைக்குரிய வழியை பார்ப்பார். பிரியமானவர்கள், அந்த ஞானமுள்ளவன் ஒரு நாளில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆவான், இல்லாவற்றால் ஒரு தனியார் துறையில் ஒரு நல்ல பதவிக்கு வருவான், இல்லாவற்றால் தொழிலில் ஏதோ ஒன்றில் நல்லா இருப்பான். இவன் எப்படியாவது கள்ளத்தனம் பண்ணி 2C வாங்கலாமா, 5C வாங்கலாமா, எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி ஃப்ராடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை பணத்து மேலே ஆசை வைப்பானே வழி, இவனுக்கு சரியான வழியில் நடந்து ஒரு வெற்றி வாழ்க்கை வர வேண்டும், ஒரு உயரிய நிலை வர வேண்டும் என்ற எண்ணமே வராது. ஆவிக்குரிய உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் ஞானம் உள்ளவர்கள் மேம்பாடான காரியங்களை சரி என்று ஏற்றுக்கொள்வார்கள், உத்தம காரியங்களை சரி என்று ஏற்றுக்கொள்வார்கள், அவைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஞானத்தை குறித்து 20 குறிப்புகள் சொல்லியிருக்கிறேன். இந்த 20 குறிப்புகள் மட்டும் என்றல்ல, இன்னும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து ஞானமுள்ளவன் எப்படி இருப்பான் என்பதை தெரிந்து கொண்டு ஞானமுள்ளவர்களாய் இருக்க பழகுங்கள். இன்றைக்கு நாம் பார்த்த 5 குறிப்புகள் ஞானமுள்ளவன் பிரியமானவர்களே கவனமாயிருந்து தீமைக்கு விலகுகிறான், ஞானமுள்ளவன் மற்றவர்கள் மேலுள்ள தீமையை ஞானமாய் விலக்குகிறான், ஞானமுள்ளவன் பிரியமானவனுடைய வாசஸ்தலத்திலே திரவியங்களும் எண்ணெயும் போதுமான அளவு எப்போதும் இருக்கும், ஞானமுள்ளவன் தன் வீட்டை நன்றாக கட்டுகிறான், தன்னுடைய பிஸ்னஸை தன்னுடைய ஊழியத்தை நன்றாக கட்டுகிறான், ஞானமுள்ளவன் எப்போது மேம்பாடான காரியங்களை, பிரியமானவர்களை மேம்பாடான காரியங்களை யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன் முடிவுரையாக. நீதிமொழி 24:14. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். அப்படி என்றால் எப்படி? முந்தின வசனத்தில் பார்க்கிறோம், என் மகனே தேனை சாப்பிடு அது நல்லது, கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே
அது சேர்த்து சொல்ல, ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால், அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால் அது முடிவிலே உதவும். அது ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது. இருக்கிற எல்லாருக்கும், குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அது முடிவிலே உதவும் என்றல்ல, அது ஒரு உனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கும். யூ வில் ஹாவ் எ குட் ஃப்யூச்சர். இன்றைக்கு தெரிந்து கொள், ஜீவனும் மரணமும் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ ஞானத்தை தெரிந்து கொண்டால் அது உனக்கு ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. அநேகர் தவறாக இந்த கடைசி சொற்றொடரை மாற்றம் பயன்படுத்துவார்கள், உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது என்பார்கள். எல்லாருடைய நம்பிக்கையும் வீண் போகாது என்றல்ல. ஊர் சுற்றி விட்டு அப்பா கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நொந்து நூலாகி மூட்டை தூக்கி பல இடங்களில் வேலை செய்து அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசில் ஒரு பைக்கை வாங்கி கொண்டு ஊர் சுற்றி விட்டு பெரிய கோடீஸ்வரனாக வேண்டும் என்று ஒருவன் நம்புகிறான், எதிர்பார்க்கிறான். கொள்ளையடித்தால் மாத்திரம்தான் அவன் கோடீஸ்வரனாக முடியும். வேறு வழியில் அவன் கோடீஸ்வரனாக முடியாது. ஃப்ராடு பண்ணி கலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்களே, அப்படி போய் அவன் இதை பணம் சம்பாதிக்க முடியுமே ஒழிய நேர் வழியில் நடந்து அவனால் சம்பாதிக்க முடியாது. அவனுடைய நம்பிக்கை வீணாய் போய்விடும். டேக் ஆஃபே ஆகாது. அவன் நம்பிக்கை வீணாய் போய்விடும். இந்த வசனத்தை தவறாக எடுக்காதீங்க. நான் நம்புகிறது கர்த்தராலே வரும், உன் நம்பிக்கை வீண் போகாது. யார் நம்பிக்கை வீண் போகாது? ஞானிகளுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீ ஞானமாய் நடப்பாயானால் உன் நம்பிக்கை வீண் போகாது. இல்லைன்னா கண்டிப்பாக நிச்சயமாக உன் நம்பிக்கை வீணாய்ப்போகும். நீ ஞானமாய் நடப்பாயானால் நீ நம்புகிறது கர்த்தராலே வரும், நீ நம்புகிறது கர்த்தராலே வரும், உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. பிரியமானவர்களே, ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான், தப்புவிக்கப்படுகிறான், காப்பாற்றப்படுகிறான். ஞானமாய் நடக்கிறவனுக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஞானமாய் நடக்கிறவனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நான் ஜெபம் பண்ணுவோமா?